சீதாராம் வணக்கம் சுவாமி சதாசிவ பிரம்மேந்திர பத்தி பார்க்க போறோம் சுவாமி சதாசிவ பிரம்மேந்திராவோட ஆராதனை சமயம் இது அது வைகாசி மாசம் சுக்லபட்சம் தசமியில அவர் சித்தி அடைஞ்ச நெருங்கும் கூடிய இடத்துல பரம ஆத்மஞானியா இருந்தார் சித்த புருஷரா இருந்தார் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கார் நீங்க சங்கீத உலகத்துக்கு நிறைய கீர்த்தனைகள் கொடுத்திருக்காரு முக்கியமா பஜனை சம்பிரதாயத்துல அவர் போற்றப்படுறார் அப்ப ஏற்பட்ட ஒரு ஞானம் என்னன்னா நம்ம பாரத தேசத்துக்கே பெருமை என்னன்னா ஆத்ம ஞானத்தினால்தான் பெருமை அப்பேபட்ட ஒரு சுவாமிகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சதாசிவ பிரம்மேந்திராலும் இவரோட அப்பா வந்து சோமநாத அவதானிகள்னு பேர் சோமநாத அவதானிகள் பரமயோகியா இருந்தார் அந்த காலத்தில் அவருக்கு வந்து விஷயம் பகான யோக தசையில் இருந்தார் ரொம்ப யோகியா இருந்து பகானே சிந்தனை பண்ணியிருந்தார் இருந்தாலும் அவன் குடும்பத்தோட நிர்பந்தத்தினால ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தார் ஒரு இருபத்தஞ்சு வயசுல அந்த காலத்தில் பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆகிடும் இருபத்தஞ்சு வயசுல தான் கல்யாணம் நடந்தது அவருக்கு பார்வதி அம்மாலும் ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டார் ரெண்டு அவளும் பரம அனுகூலமா இருந்தான் அனுகூலம்னா அவளும் அவர் ஞானியா இருந்தா பொதுவாக அவர் ரெண்டு பேருமே எப்படி ராமகிருஷ்ண பரமேஸ்வரம் சாரதாம்பாலும் எப்படி விசேஷ நாட்டம் இல்லாமல் ஒரு குடும்பம் நடத்தினாலும் அது போல நடத்தினு வந்தான் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் போச்சு போயிருந்தாலும் கூட இந்த ஒரு நாளைக்கு தெரியும் இந்த பார்வதி மாலுக்கு தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை அப்போ தோணித்தான் உடனே தன் கணவன்ட்ட வந்து அவர் சொன்னா இது மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை வேணுமேன்னு சொல்லும்போது இந்த சோமநாத அவதா அவதானிகள் நினைச்சார் எப்போ இவர் நினைக்கிறாங்களோ ஏதோ சங்கல்பம் அப்படின்னு நினச்சிருந்தாள் அதனால் அவர் வந்து அவ அப்ப மதுரில் இருந்தா அப்போ ராமேஸ்வரத்துல போய் ராமநாத சுவாமிய அதுக்காக பிரார்த்தனை பண்ணி அவரோட அணுகு அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து மாதிரி பண்ணி அங்கே பிரார்த்தனை பண்ணி அந்த ராமநாத சுவாமியோட அனுகூலத்தால் சிவனோட அனுகூலத்தாலே அவளுக்கு ஒரு அழகான ஒரு புத்திரன் பிறந்த பரம ஞானியான புத்திரன் பிறந்த அவருக்கு வந்து கிருஷ்ணன் பேர் வச்சான் பொதுவா சிவரா சிவனே பொதுவா ராம ராம ராமேஸ்வர கஷேத்திர மகிமை என்னன்னு கேட்டா ராமர் வந்து சிவனை ஆராதனை பண்ணதா சொல்ற வழக்கம் அதனால கிருஷ்ணன் ஒரு பேர் வச்சு வளர்ந்துன்னு வர ஆனா ரொம்ப பறமையானே பறக்கும்போதே ஞானியா பிறந்துட்டார் என்னாச்சு ரெண்டு மூணு வயசுல எல்லா விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சாரு மூணு வயசுல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்போ என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் அப்பா வந்து அவருக்கு வந்து தபஸ் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப நாட்டம் இருந்தாலும் அவர் குடும்பத்தை விட்டு போயிட்டான்னு சொல்கிறான் என்ன உண்மையாக அவரை பற்றி தெரியல அந்த சோமநாத அவதான அவ அவதானிகளை பற்றி அதுக்கு மேற்கொண்டு அவருக்கு உபநாயி அவர் மேற்கொண்டு அவர் வந்து அங்கே திருவிசுநல்லூர் கூடிய ஊருக்கு வந்தார் கும்பகணம் பக்கம் அங்கேருந்து மதுரிலேருந்து கிளம்பி திருவிசுநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் அதில் வந்து நிறையா பண்டிதா இருந்தால் ப பத பரம வேத விற்பனைகள் நிறையா பேர் அங்கே இருந்தான் அதனால் அங்கே வந்து அவர் எல்லா சாஸ்திரமும் படித்தார் வேத வேத வேதாந்தங்கள் உத்தர மீமாசை பூ பூர்வ மீமாசை தர்க்கம் எல்லாம் படித்து கரத்தையே கர கரகண்டுட்டார் அவர் கரகண்டு இருந்தார் அப்பே ஞானி ஞானியாக இருந்தார் அங்கே ராமசு சாஸ்திரிகள் ஒரு சாஸ்திரிகள் அவ்வளோ தியானம் பண்ணி அந்த ஊர்லேயே அத்தனை பேரும் தியானம் பண்ணவாளா இருந்தால் வேத விற்பனைகளாக இருந்தால் அப்பே பண்டித உள்ள ஊர் திருவிசல் நல்லூரும் அப்போதான் அந்த திருவிசூலா அந்த திருவிசல் நல்லூர் தான் அவரோட சமகாலத்தில் இருந்தவர் தான் ஆஹ் சமகாலத்துல இருந்தவர் தான் ஸ்ரீதர் ஐயாவாலுடைய மகான் இந்த சீதர் ஐயாவான் கூட மகான் அவர் அவர் சமகாலத்துல இருந்தவர் பெரிய அது அப்பே போதேந்த சுவாமிகள் இருந்த காலம் அப்பே ஒரு காலம் மூணு பெரியவாலும் ஒரே நேரத்தில் இருந்த காலம் போதேந்தர் சுவாமிகள் சீதர் ஐயாவால் ஸ்ரீத சதாசிவ பிரம்மே தான் இப்ப பின்னாடிதான் அவருக்கு சதாசிவ பிரம்மேன் தான் பேரு இப்ப அவருக்கு சிவராமகிருஷ்ணன் தான் பேரு அதான் இப்படி சமகால ச அப்படி இருந்திருந்தவர்கள் இருந்துன்னு வர இருந்து வரும்போது பக்கத்தில் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஆத்ம ஆத்மயானத்துல எண்ணம் இருந்தது சரீரத்தை தான் நினைக்க கூடிய ஏன்னா சரீரத்தில் பற்று இருந்தால் தானே சீரத்தை உலகத்துல வந்து துக்கத்துக்கு என்ன காரணம் அக்யானம் அக்யானம் எதுலேருந்து வருதுன்னு கேட்டா பற்றுலேருந்து வருது என்ன பற்றுனை ஒண்ணு எது நம்ம நம்ம இல்லையோ அதுல நம்மளுக்கு ஒரு பற்று வருது எது நம்ம அப்ப இல்லை சரீரம் நம்ம இல்லை நம்ம உள்ள இருக்கிற ஜீவன் தான் நம்ப நம்ம உள்ள இருக்கிற ஜீவன் தான் நம்ப அந்த ஜீவன் மாறிட்டே இருக்கும் சரீரத்தை கயட்டி போட்டு கயட்டி போட்டு வேற ஒரு பெருவி எடுத்துகிட்டே இருப்போம் ஆனால் சரீரத்தை நம்ம பட்டி இருக்கத்தோடு சரீரத்தை தான் இருக்கும்போது சரீரத்துக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டால் தனக்கு ஏற்பட்ட துக்கமா நினைக்கும் இதுதான் பெரிய அக்யானம் இதுதான் மாயையும் கூட அதனால தன்னோட சொரூபம் ஒரு உணராமல் இருக்கிறதுக்காட்டிலும் ஒரு அவலம் எதுவுமே கிடையாது ரூபம் எனக்கு நம்ம சரீரம் ரூபம் சொரூபம் என்னன்னா நம்ம ஆத்மா நம்ம ஆத்மா தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சரீரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு தான் அதான் எதுக்கு கொடுக்கப்பட்டுனா சரீரத்தை வச்சுன்னு அவைய காரியங்களை பண்ணின்னு இருக்கணும் காரியங்களை பண்ணி அது மூலமா பகவானை அடையிறதுக்கான காரியங்கள் பண்ணத்துக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கேன் தர ஆனால் மன பகவான்கிட்ட நான் அட்டாச்சாக இருக்கணும் தன்னோட சொருப்பத முதல்ல எவன் உணர்றானோ அவன் தான் பகான் அடை அப்போ அப்படி ஆத்ம ஞானம் அப்போ சரீரத்தை பற்றி இருக்கும்போது எது நிலை இல்லை இந்த சரீரம் நிலை இல்லை சரீரம் நம்மள ஒரு நாளைக்கு பிறக்கறதோ ஒரு இறக்கறது இறக்குறது சரீரம் ஆனால் அந்த சரீத்துக்குள்ளே இருக்கிற நான் வெளியில் போறேன் வெளில போய் என்ன பண்ண இன்னொரு சரீத்துக்குள்ள நுழைவேன் இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்தால் இன்னொரு சரீத்துக்குள்ளே நான் பிறப்பேன் அப்போ அப்போ ஒரு எனக்கு கிடைக்கும் அப்போ சரீரம் அழிஞ்சுகிட்டே இருக்கும் அப்ப சரீரம் நான் இல்லை நான் இருந்துட்டே இருப்பேன் ஆனா சரீர நான் அழுகிட்டே இருப்பேன் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் சரீரத்தை தான் நான் நினைச்சிட்டு பற்று வச்சுட்டு அதுல அது அதனால ஏற்படக்கூடிய துக்கம் அந்த இருந்து மீள முடியாம அந்த சுக துக்கத்துல மாற்றிட்டு அது மீள முடியாம பகான் உடறாம நம்ம எதுக்கு பிறவி கிடைச்சிக்கோ அந்த பிறவியோட பயன் அடையாம போயிடும் இந்த ஆத்ம ஞானம் தான் உபநிஷத்துல பலவிதமா ஆத்ம ஞானத்தை பேசப்பட்டது இவருக்கு வந்து அதனால ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இவர் வந்த பெற்றார் அப்ப காஞ்சி பீடாதிபதியா இருக்கார் ஐம்பத்தி ஏழாவது அது பீடாதிபதியா இருக்கக்கூடிய பரம சிவேந்திர சரஸ்வதி சுவாமிகிட்ட போறார் பரமசிவேந்திர சரஸ்வதி போய் அவர்கிட்ட கொஞ்சம் இருந்துட்டு இருக்கார் அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட இருந்து ஞான பெறத்துக்காக பண்ணிட்டு இருக்கார் அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணி நிறைய நிறைய இருக்குது நிறைய தர்க்கம் பண்ணுவார் நிறைய பேர் அங்க வருவா போவா அவர்கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்து இவர்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்ப அது அவருக்கிட்ட இந்த ராஜசபையில் போய் ராஜாக்கள் கிட்ட போய் பண்டிதெல்லாம் போய் வித்வஸ் சத சதஸ் சமயத்தில் என்ன பண்ணுவார் நம்ம ஒரு விஷயத்த தீர்மானம் பண்ணுறதுக்கு படிச்சிருந்தா கூட பல பேர்கிட்ட இருந்து கேட்கணும் ஒரு நம்ம விஷயத்த சொல்லணும் அது மூலமாக அந்த யுக்தி மூலமாக தீர்மானம் பண்ணுறோம் அதுக்கு தான் வாதம்னு வச்சுப்பான் அந்த காலத்தில் அது மூலமாக என்னன்னா அந்த நாலேஜ் டெவலப் ஆகும் இந்த வேதாந்த ஞானம் டெவலப் ஆகும் இந்த வேத வேதாந்த ஞானம் டெவலப் ஆகும் சாஸ்திரத்தோட ஞானம் டெவலப் ஆகும் அதுக்காக இருக்குது சபைக்கும் போக வரான் சபைக்கு போனால் அந்த சபையில போனால் எல்லா வித்வாலையும் ஏச்சிடுவேன் யாரு இவருக்கு ஈடு அப்படியேப்பட்ட ஒரு ஆழ்ந்த ஞானம் வேத வேதாந்தங்கள் எல்லா எல்லா சாஸ்திரங்களுமே இந்த தர்க்கம் எல்லாம் உண்டு அது யோக சாஸ்திரத்துலேயும் அவருக்கு பூர்ண பரிச்சயம் பதஞ்சலி யோகத்தை கூட யோக சுதாகரமும் ஒரு கிரந்தம் பின்னாடி பண்ணியிருக்கான் அப்படி பதஞ்சலி யோகத்தை கூட அவருக்கு தெரியும் அப்படியேப்பட்ட ஒரு ஞானியா இருந்தனால அவர் யாரும் ஜெயிக்க முடியல கொஞ்சம் நாள் என்ன என்னாச்சுன்னா ராஜாக்கு இவர் மேல ஒரு அபிமானி ஏற்பட்டு யாரு வந்து சிவராம சிவராம கிருஷ்ணனை யார் பண்டிதும் ஒத்துக்கிறானோ அவனை தான் நான் சபையில வச்சுப்பேன்னு சொல்லிட்டான் அப்ப இந்த பண்டிதாளுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு கேட்டா இவரும் பழப்புல மண்ணை போட்டு விட்டாரு நம்ம இப்படி இப்படி ராஜா நம்மளையுமே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் குறையா போய் பெரிய பண்டிதா எல்லாம் போய் அந்த பரமசிவேந்த சரஸ்வதி இந்த காஞ்சி பீடா கிட்ட போய் இது மாதிரி இப்படி பண்றாரு உங்க உங்க சிஷ்யர் இப்படி பண்றாரு எங்களுக்கெல்லாம் நாங்களாம் இப்படி வாழுது ஏதோ ராஜஸ் ரம்மானத்துல நாங்கள் ஓட்டுஞ்சிருக்கோம் இவரோ வந்து இப்படி பண்ணி எல்லாத்தையும் வாதத்துல ஜெயிச்சு கேட்டது அவர் எங்களால ஜெயிக்கவும் முடியல இப்படி பண்ணிட்டு இருக்காரு சொன்னோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கூப்பிட்டார் ஏன்பா இப்படி பண்றேன் எல்லா வாயும் அடைக்கிறிய உன்னோட ஞானத்தினாலே ஓ வாய் அடங்காதா நீ வாய் மூட மாட்டியான்னு கேட்டான் வாய் மூட மாட்டியான்னு கேட்டோன்னு என்னாச்சுன்னா அன்னிலேருந்து வாய் முடியல இருந்து மௌனமா இருந்தது எப்போவுமே நாலேஜ் வேற விஷ் விஷ்டம் வேறன்னு சொல்லுவான் நாலேஜ் சொல்லுவது நாலேஜ் இஸ் சொல்லி 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 நம்மள ஏத்தி விட்டுவிட்டான் ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதுதான் நம்ம பவர் அது விஷயம்தான் நம்ம ஓட்ட முடியும் அதுதான் கேட்டுக்கா அதுதான் சாமர்த்தியம் சொல்றான் நாலேஜ் இஸ் பவர்

ஞானத்துக்கு போயிட்டா வாய் அடங்கி விடும் வாய் நீ வாய மூட மாட்டியான்னு கேட்டாராம் அன்னைக்கு வாய மூடிட்டாராம் நடுப்பை இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா பதினஞ்சு வயசுல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த காலத்துல வந்தாங்கன்னா சின்ன வயசுல பொண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவா வச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் பொன் குழந்தைகள்லாம் அஞ்சு வயசு ஏழு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்புறம் வந்து அப்படி பண்ணி வைப்பாளாம் அப்படி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இவர் குடும்ப விஷயத்துல நாட்டம் இல்லை இப்படி போன உடனே அவருக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதனால என்னாச்சு ஒரு திருப்பி பரமே சிவேந்திர சரஸ்வதி சிவே அவர்கிட்ட வந்து சந்நியாச தீட்சை வாங்கிக்கிறார் அவ ஒன்று அவருக்கு வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணுறோம் அப்பதான் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண பரமேஸ்வர சிவேந்திர சரஸ்வதி இவ எல்லாரும் வாயை மூடிட்டான் இன்னும் வாயை தரட்ட மௌனி ஆகிட்டான்னு தெரிஞ்சாலே அவர் கூப்பிட்டு அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணால் பரம ஞானியாக இருந்து பல இடம் சஞ்சாரம் அடைந்தார் அவர் இந்த சுவாமிகள் இந்த சதாசிவ தான் சொல்லி அவர் அங்கே திருவிஷ்வில கொஞ்சம் நான் இருந்தார் அப்புறம் அப்படியே போயின்னு இருக்கும்போது புதுக்கோட்டையில ஒரு சமயம் போகும்போது இவர் சித்த புருஷராக இருந்தார் ஏன்னா சரீரத்தை மறந்துட்டார் சீரம் தானிலும் நிலைக்கு போயாச்சு ஞானம் எப்படி ஞானம் ஏற்படும் குருனாலே ஏற்பட்டோம் தத்துவம் முதல்ல குரு நம்மளை பார்த்து சொல்லும் போது அதுக்கு மகா வாக்கியங்கள் அந்த மகா வாக்கியங்கள் வந்து எப்போதுமே பல சாதனைகள் பண்ணி பல உபாசனம் பண்ணி பகவான் அடையின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பட் ஞானம் அப்படி வரல குரு எப்ப எந்த நிமிஷம் குரு உபதேசம் அந்த அந்த குரு உபதேசம் நம்ம நம்ம வந்து நம்மள பற்றி எடுத்தோம்னா நம்ம அதில் விடுபடுறோம் அதாவது டக்குன்னு பார்த்தோன்னு ஞானம் வந்தது ஆதிசங்கர் பார்ப்பாருக்கு வந்து கோவிந்தர் பாதர் பா கோவிந்தர் பாதர் சொன்னோன்னு அடுத்த நிமிஷம் அவருக்கு அந்த அதுக்கு முன்னாடியே அந்த நிலையில இருந்தால் கூட சொன்னோன்னு அது அந்த நிலைக்கு போயிட்டார் ஏன்னா அந்த ஆத்மநிலைக்கு போயிட்டார் நிலைக்கு போனால் சரீர் நினைப்பே இருக்காது சரீரம் நினைப்பே இருக்காது ஆனால் காரியங்கள் வண்டி நடந்துகிட்டே இருக்கும் காரியங்கள் வச்சு பல காரியங்கள் பண்ணுறோம் அது மாதிரி இவருக்கு ஆத்மநிலைக்கு போனாலே சரீர பிரகனை பெற்று அங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறா அல்ல யோக தசையும் வந்துருது ஏன்னா இவ இவ யோகத்தை பூர்ணமா அத்தியா அபியாசம் பண்ணாலே யோக சித்தியும் வந்துடுச்சு இந்த யோக சித்தியில மனசை மனசை அழிஞ்சுப்படுத்துறா அப்புறம் அவ தனி விஷயம் தானே அதான் புதுக்கோட்டை என்ன பண்ணா புதுக்கோட்டை ஒரு சமயம் இப்படி புதுக்கோட்டை இவன் நடந்தே போது புதுக்கோட்டை அரமணன் பெரிய அந்த அரமண கோட்டை வாசல் வாசல் மதில் வந்து குறுக்க இருக்கான் இவன் மட்டும் போயின்ட்டே இருக்கான்

ஒரு வெள்ளி குடுவலை போட்டு அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான் அந்த தக்ஷிணில இன்னைக்கு இருக்கு அதே சமயம் ஒரு சமயம் புண்ணை நல்லூர் மாரியம்மன்ல அந்த அந்த பக்கம் உட்கார்ந்து தியானம் பண்ணின்னு இருக்கான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அப்ப தஞ்சாவூர் வந்து மராட்டி ராஜா ஆண்டுன்னு தான் அவரோட பொண்ணுக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கி போய் எடுத்து அந்த கண் பார்வை கிடைக்கிறதுக்காக அந்த அவன் வந்து என்ன ஒரு மாரியம்மன் கோயில் கட்டுறேன்னு சொல்லி மாரியம்மனுக்கு ஏதோ வேண்டிட்டு மாரியம்மனுக்கு கோவில் கட்டின் தான் கோவில் கட்டின போது இவர் தியானம் பண்ணது பார்த்தோன்னா ஓடி வந்து சேவிச்சான் உடனே அவர் வந்து ஒரு அழகான யந்திர பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார் அதனால புண்ணை நிலை மாறுமா ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னைக்கு இருக்கான் யந்திர பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தான் அப்படியே ஒரு காரியம் நடந்தது அப்படியே போகும்போது இப்படியே போகும்போது பல அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா சித்த புருஷர் அவருக்கு வந்து அதிசயம் பண்ணணும் கூடிய எண்ணம் கிடையாது பெரிய மகான்கள்லாம் அதிசயம் அவாளுக்கு இயற்கையாகவே அது நடந்துட்டு போயிட்டு இருக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி சஞ்சரிச்சுட்டே போனார் சஞ்சின்றே இருக்கும்போது என்னாச்சுன்னா மகாதானபுரம் ஒரு இடத்துல இருந்தேன் கரூர் பக்கத்துல திருச்சி தாண்டி ஒரு இடத்துல இருந்தான் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை முடிந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயும் சஞ்சி சஞ்சரிச்சுருப்பார் அவதூறு ஆப்பிட்டார் உடம்புல ஒரு வஸ்திரம் கிடையாது அவ பார்த்த ஒரு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பா அதுக்கு அவருக்கு நினைவே இருக்காது அவருக்கு எந்த பிரகனையும் ஏன் கேட்டால் அவர் குழந்தை போல இருப்பான் இப்பவுமே குழந்தைகளும் சரி பைத்தியம் சரி உலகத்தை மறந்து இருப்பான் குழந்தைக்கு எப்போதுமே கபடி சூடு தெரியாது அதனால அதுக்கு வந்து அது குழந்தை தன்மையா இருக்கும் அதுக்கு அதுக்கு அது கொஞ்சம் வளர்ந்த தான் அதுக்கு எல்லா கபடி சூடு வந்துடும் காமக்ரோதங்கள்லாம் வந்துடும் அது பைத்தியங்களும் தன் நிலைய மறந்துடும் அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பைத்தியங்களும் வந்து தம் எது மனசுல நடக்கிறதோ அது பேசும் உண்மையிலாம் பேசும் பைத்தியம் அதுவும் உலகம் மனச இழந்து இருக்கும் அது மாதிரி வந்து எப்படின்னா குழந்தும் வந்து அஹ் பொய்ப்பே அப்போ குழந்தும் குழந்தை மாதிரி எப்படி சஞ்சரிச்சிருக்காரு குழந்தை தன்மையா இருக்கார் அவர் அவதூதரா இருக்கார் அப்போ சில குழந்தைகள் விளையாடின்றே இருந்தாலும் அந்த குழந்தை விளையாடி பார்த்தா அந்த குழந்தைக்கெல்லாம் ஆசை ஏதோ விளையாட்டோ பேசிகிட்டு அந்த அந்த உற்சவத்துக்கு போகணுண்டா அந்த திருவிழாவுக்கு போகணுண்டான்னு பேசிட்டு தான் அதோட சொன்னால் நான் வந்து மதுரை திருவிழாவுக்கு போக ஒரு குழந்தை சொல்லித்தான் ஆனால் இப்போ மதுரில் சித்திரை மாதம் திருவிழா நடக்கிறது எப்படிதான் போறது அப்படிங்கிற குழந்தை எதோ பேசியதற்கு காதல் எதாச்சியாக விழுந்துருச்சு உடனே இந்த குழந்தைய பார்த்து சொன்னா உங்களுக்கு மதுரை திருவிழா போகணுமான்னு கேட்டு உடனே என்ன பண்ண அப்படியே அந்த குழந்தை அத்தனை குழந்தைங்க கையில் பிடிச்சிருந்தா அப்படியே சித்த புருஷனாக இருக்கிறோண்டு அங்கே அங்கேருந்து மகாதானபுரத்துலேருந்து மதுரைக்கு போய்ட்டார் மதுரைக்கு போய் அந்த சித்திர திருவிழா நடந்துட்டு இருக்கான் மதுரையில் அதெல்லாம் காமிச்சார் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்பி குழந்தை கொண்டு அது கேட்டில் கொண்டு விட்டான் இது ஒரு அதிசயம் நடந்தது இது ஒரு வாழ்க்கையில் இன்னொரு சமயம் எப்படி கேட்டால் கொடுமடின்னு கூட க்ஷேத்திரம் அது இது கிட்ட கரூர் தாண்டி இந்த ஈரோடு பருவையில் கொடுமடின்னு ஒரு ஊர் அங்கே அழகான காவேரி கரை அந்த காவேரி கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா தியானம் பண்ணிட்டு இருக்கா தியானம் உலகத்தை மறந்துட்டான் சமாதிக்கு போய்ட்டேன் சமாதிக்கு போனோன்னு என்னாச்சுன்னா பிரபாகமா பிரபாகமாக ஜலம் வருது இதெல்லாம் வந்து கண்ட கடைசியில் இவர் மேலே அடிச்சு மூடி கடைசியில் இவர் மேலே மூடி மூடி தண்ணிக்குள்ளே போயிட்டா தண்ணிக்குள்ளே போனாலும் இவன் அடையோகம் பண்ண தண்டு உள்ள ஜலம் உள்ள போகலை பிராணனும் சீர்ல இருக்கு பிராணாயம் பண்ணி அந்த அடையோகத்துல இருக்கறதும் தண்ணி உள்ளே போகாம அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து 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 மண்ணுக்குள்ளே போயிட்டார் ரொம்ப நாள் மண்ணுக்குள்ள போயாச்சு ஆனால் இவருக்கு உலக நெனப்பு இல்லாமல் சமாஜ நில இருந்துருக்காரு சுவாமிகள் எல்லாம் இந்த எல்லாம் வடிஞ்ச அப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு விவசாயி வந்து வந்து மண் பறிக்கிறதுக்காக வந்தா தனால் தன் வெட்டான் வெட்டா டவுன்னு சத்தம் கேட்டுது அப்புறம் திரும்ப பார்த்தா ஒரு ரத்தம் தெரிஞ்சுது சக்கச்சவையன்னு என்னன்னு பார்த்து பறிச்சு பார்த்தா உள்ள உட்கார்ந்துருக்கார் அவர் மேலே அடிபட்டு ரத்தம் கொட்டு அந்த ரத்தம் கொட்டுறது கூட பிரக்னே இல்லாமல் அப்புறம் அவருக்கு சட்டன் அவர் நினைவு வந்து சட்டன ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்து போனான் இது ஆச்சரியப்பட்டு பேட்டா இந்த விவசாயி அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு பேட்டா இது ஒரு அதிசயம் நடந்தது இன்னொரு சமயம் என்னன்னு கேட்டா இவர் இதே திருவிஷனன் ஒரு சமயம் பக்கத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான் படுத்துட்டு சமாதியில் இருக்கார் இவன் என்ன பண்ணா எதேச்சியா விவசாயம் இருட்டு நெட்ல கவனிக்கலை அவன் வந்து அவன் பண்ண இந்த வயல வயல்ல கிடைக்கக்கூடிய இந்த வெக்கல் இருக்கு அடிச்சு போடுச்சு அப்புறம் கொஞ்சம் பாக்கி இருக்கிற வெக்கலை கொண்டு அவர் மேலே போட்டான் அப்புறம் கொஞ்சம் போட்டான் போட்டான் அப்படியே வெக்கல் அப்படியே மேலே போட்டு இவர் இருக்கிற இருக்கிறதே தெரியல படுக்க மேலே போட்டுட்டான் போட்டப்ப அடுத்ததான் வெக்கல் எடுக்கும்போது வெக்கல் எடுத்து எடுத்து தன் மாட்டுக்கு போடும்போது போடுறோம் அந்த வெக்கல் குறையவே இல்லை ஒரு மாதம் ஆச்சு குறைவே இல்லை வெக்கல் என்ன நம்ம எடுக்க எடுக்க அப்படியே போட்டு போட்டு ஒரு வெக்க போகிறாயிரத்து அதுக்கு உள்ளே இவர் இருக்காரு இவர் வாழ்க்கைலாம் தெரியாது அது வெக்கல் குறைவே இல்லை குறைவே இல்லைன்னு போய் பார்த்தா அப்புறம் உள்ளே பார்த்தா உள்ளே இருக்கிறவன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே இவன் அதிசயப்பட்டு அவனுக்கு ஒரு இது ஏற்பட்டு உடனே ஓடி போய் திருவிச்சூர் நல்லூரில் போய் சொல்கிறான் அங்கே அப்போ தான் சீதரையால் போதேந்திரா போதேந்திர சரஸ்வதி ரெண்டு பேரும் அந்த ஊரில் இருந்தாலும் அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது இவ அப்பேப்ட மகாபுருஷ ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி உள்ள வந்து அவர் வெளிப்படுத்தி இவர் பேசாமல் தான் இருக்கார் அப்படி சொன்னாங்க இப்பேப்பட்ட ஆத்ம ஞானியா இருக்க நீங்க உலகத்துக்கு நீங்கள் எதாவது உலகத்துக்கு எதாவது செய்ய வேண்டாமா உலகத்து ஜனங்களுக்கு ஏதாவது நீங்கள் எதாவது பயன்படுதான் செய்யணும் அதான் உங்களால் உலகம் பயன்படணும்னு சொல்லி கேட்கும்போது அது வரைக்கும் வாயே திறக்காதவன் இந்த ரெண்டு மகான்களும் பிரார்த்தனை பண்ணத்தோடு வாய் திறந்து சில கீர்த்தனைகள் பாடின இந்த கீர்த்தனை இன்னிங்க இருக்குது அது முக்கிய பிரசித்தமான கீர்த்த பூகி பூகி முகுந்தே ரசனே ப்ரூகி தீ ரசனேன் பாரு ப்ரூகினா சொல்லு ரசனேனா நாக்கு தானே ரசத்தை அணுவிக்கிறது சுவைய வந்து நாக்குதான் உணர்றது நாக்குதான் அனுபவிக்கிறது எது போட்டாலும் நாக்குல ஒரு சுவை இருக்கு இல்லையா ஆனா இங்க சொல்ற முகுந்த முகுந்தா பூகி முகு முகுந்தா உகுந்தான்னு கூடிய பவன் நாமத்தை சொல்லி நீ ரசிய நாக்கே நீ கண்டது சாப்பிட்டு ரசிக்கிற பவன் நாமத்தை ரசிய நாமத்தை ரசியேன்னு சொல்ற கோவிந்த மாதவ கேசவேதி அப்படின்னு கோவிந்தா மாதவா கேசவான் கிருஷ்ணாந்த ஆனந்தேதி கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாதா கோவிந்தான்னு சொல்லக்கூடாதா மாதவான்னு சொல்ல ஏன் இப்படி நாமத்தை சொல்றேன் கேட்டா உலகத்துக்கு அதான் வரும் உலகத்துக்கு ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம் சொன்னா வராதே உலகத்துக்கு பயன்பட முடியாது நீங்க சொல்ல வேண்டாமா அப்படி உலகத்துக்கு ஏதான்னு சொல்லுங்கன்னு சொல்றேன் உலகத்துக்கு இவ்வளவு பெரிய மகாபுருஷ உலகத்துக்கு தான் செஞ்சுட்டு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது இவ சின்ன வயசுல இவ அம்மா வந்து பார்வதி அம்மா வந்து விடாம நாமஜம் பண்ணிட்டு இருப்பாடான் அதோட அந்த வாசனைன்னு சொல்லிக்கிறாரு அப்புறம் அவர் தான் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் அப்படின்னு ராமரசம் ரசமா இருக்கக்கூடிய ராமநாமத்தை சொல்ல குடியேன் ஏதோ தாகம் ஏற்பட்டா நீ தூர்த்தம் குடிக்க தீர்த்தம் குடிக்கிற வாசம் தான் ஆனா ராமநாமத்தை எப்போதும் குடிச்சுன்றது எப்போதுமே குடிச்சுன்றது அது ரொம்ப ரசிக்கு ரொம்ப சுவையா இருக்கு குடிச்சுன்றது ஏன்னா சுவை தெரிஞ்சவாதான் நாமத்தை பத்தி பேச முடியும் சுவை திரு ஒரு அஞ்சு மனுஷன் ராம பண்ணா கூட போருமே தோணும் இந்த மனசு பண்ணக்கூடாது ஆனால் ரசம் வந்து அது ஈடுபாடு வந்துருத்தோன்னா அது ஒரு ரசம் தெரிஞ்சு விடுத்துனா சொல்லிட்டே இருப்பான் அதுக்கு நேரம் போறதே தெரியாது அது அப்படி ஒரு லயிச்சிடும் மனசு அதனால அந்த சுவை தெரிஞ்சதுனால சொல்ற பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் அப்படின்னு சொல்றான் அப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றார் மானசஞ்சரே பிரம்மணி மானசஞ்சரே இவ எப்பவுமே பிரம்மத்திலேயே லளிச்சு இருக்கிறவன் இவருக்கு வந்து இவருக்கு என்னன்னா ஒரு கிருஷ்ணன் ராமன் கோவிந்தன்னு சொல்லி ஜனங்கள் வந்து ஒரு ரூபத்தை ரூபத்தை கொடுத்து பகவானை ஆராதிக்கிறான் அது தப்பு இல்லை அது ஆனா இவருக்கு வந்து பரபிரமம் ஒண்ணுதான் இருக்கு அந்த பரபிரம்மம் யாருங்கட்டா குரு மூலமா கிடைச்சது இவருக்கு தன் குருவை பத்தி தான் தெரியும் வேற எதை பத்தியும் தெரியாது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒண்ணுதானே இருக்கு எல்லாரும் ஒண்ணுதானே எங்கிட்ட என்ன ஆத்மா இருக்கும் அந்த ஆத்மா தான் இன்னூத்தி இருக்கு அப்போ எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தானே எல்லாரும் ஆத்மஸ்வர்பம் பாக்குற வாழ்க்கை பேதம் தெரியாது இல்லையா அப்போ ஒரே ஒரு தான் இருக்கு அது பரபிரம்மம் எல்லாம் பிரம்மமயமா இருக்கு அப்படின்னு சொல்லுனால அவர் சொல்ல அது அப்படி பாடக்கூடியவர் கிருஷ்ணனை அனுபவிக்கிறாங்க மானச சஞ்சரரு பிரம்மணி மானச சஞ்சரர் மானச சஞ்சர மனசே நீ சஞ்சரி மனசு தானே நம்மளை வந்து பகான் விட்டு பிரிக்கிறது பிரம்ம ஒன்று இருக்கு பிரம்மத்தை போய் லயிச்சுடா நம்மளுக்கு பிரம்மத்தில் லைக்கும் நம்ம பிரம்மம் கொத்து கேள்விப்படுறோம் சார் அதில் மனசில் நம்ம ஈடுபட மாட்டுறது ஏன்னா பிரம்மத்தை பிரம்மத்தை கிட்ட நம்ம லயிக்கல என் மனசு வந்து மனசு வெளியில் போயிட்டே இருக்கு ஏன்னா மனசு அடங்கிடுச்சுன்னா பிரம்மத்தை உணர்ந்துடலாம் ஆனா மனசு அடங்க மாட்டுறது இந்த மனசு ஓடிண்டே இருக்கு இந்த மனசை பார்த்து உபதேசம் பண்றாரு மானச சஞ்சரே பிரம்மணி மானச சஞ்சரே பிரம்மத்திலே சஞ்சரி பிரம்மத்திலேயே சஞ்சரி பிரம்ம அது நீங்க சஞ்சரிக்கலாம் எங்களுக்கு முடியுமா அப்புறம் மதசிக்கு பிஞ்சா அழகி தசி கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சார் தலையில அழகா ஒரு மயில் பீலி வச்சுட்டு அழகா ஒரு நெட்டி சுட்டி போட்டுன்னு கழுக்குன்னு சிரிச்சுட்டு அது அந்த பிரசன்னம் உட்கார வந்தேன்னா அந்த கிருஷ்ணனோட அந்த மயில் மயிர்பீதி வச்சிருக்க கூட அந்த கிருஷ்ணன் நினைக்க கூடாதா மதுசிக்கு பிஞ்சா அலங்கிருத்த சிக்கிற அந்த அழகான ஒரு அவ அம்மா ஒரு கொண்ட போட்டிருக்கா அந்த கொண்டையில வந்து அழகா ஒரு முத்து கொண்டு போட்டிருக்கா அது அழகான ஒரு மயில் மயிர்பீதியை சொருகின்ற சிரிக்கிறான்னு நம்ம கண்ணன் கிருஷ்ணன் சிரிக்கிறான்னு அந்த அந்த உருவத்தை மனசுல நினைக்க கூடாது அந்த உருவத்தை மனசுல நினைக்க கூடாதா மனச அதுல சஞ்சரியன் கிருஷ்ணன் கிட்ட சஞ்சரியன் அந்த மயிர்பீதி வச்சிருந்த கூட அந்த கிருஷ்ணன் மனசே மனசை நீ சஞ்சரியன் சஞ்சரியன் சொல்லி மனசு மதிசிக்கு பிஞ்சா அல அலங்கிருத்த சிக்கிறார் அப்படி வந்து அப்படி என்ன ஏன் கேட்டா இப்ப பிரம்ம பிரம்மஞானிகள் வந்து பகவான் பார்த்து பாடுறது ரொம்ப பெருமை அது பொதுவாக பொதுவாக நம்ம பக்தினாலும் நம்ம பாடிடுவோம் ஒருத்தர் பாடத்தை பார்த்து நம்மளும் பாடுவோம் ஒருத்தர் கேட்டு நம்மளும் பாடிடுவோம் பக்தினால நம்ம பாடுவோம் ஆனா இவ பிரம்மஞானி எல்லாத்தையும் பிரம்மம் வந்தவளுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரம்மத்துக்கு ஒரு ரூபத்தோட கிருஷ்ணனாம ராமனாவும் பாடுறது அது பெருமை தானே அது அதனால பக்த ஞானிகள் பக்தி பண்றதுதான் வசதி அதனால ஞானிகள் கூட என்கிட்ட பக்தி பண்றாடான்னு பக்தியோகத்தை பெருமையா சொல்லிக்கிறோம் நாலு வித நாலு வித பேர் பக்தி பண்றான் அது நாலு வித பண்ணுற வந்து என்ன சொல்றான் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி இந்த ஆர்த்தி வந்து துன்பம் திருத்துக்காகிட்ட பக்தி பண்ணுவான் துன்பத்தை தீர்த்திருவேன் அர்த்தார்த்தி வந்து சௌக்கியம் வேணும் எனக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸ் வேணும்னு ஆசை கே கேட்பான் அவனுக்கு அதை கொடுத்துருவேன் ஜிக்யாசு அந்த சம்சாரம் எனக்கு ரொம்ப வருத்தி இருக்குது சம்சாரத்தை விடுதலை அடையணும் அப்படின்னு அந்த நோக்கு தான் இருக்கும் அவன் சசாரத்துல பிறக்க கூடாது கூட நோக்கதான் இருக்கணும் என்ன அணுகியும் கூட நோக்கம் இருக்காது பிறக்க கூடாது அப்படின்னு கூட சம்சாரத்துல நிவர்த்தி கேட்பான் ஜிக்யாசு அவனுக்கு அந்த கொடுத்துருவேன் அந்த ஞானியான பக்தன் தான் என்னை வந்து அப்படி அணிவிக்கலாம் யாரு கேட்டா ஆஞ்சனிய பரவஞானி ஆத்மஞானி ஞானி ஆனா ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமர் அனுவிச்சுட்டே இருக்கார் ராமர் கைங்கரம் பண்ணிட்டே இருக்கார் அதுதான் முக்கிய அது போல ஆஞ்சநேய சுவாமிகள் போல பிரகலாதன் போல பிரகலாதனுக்கு எல்லா இடத்துலயும் நாராயண பாக்கு பிரகலாதனுக்கு எப்போதும் பஜனை பண்றீர்கள் நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பஜனை பண்றா அப்பே எப்படி ஞானி கோபிகள் எல்லாத்தையும் மறந்து எங்கிட்ட மனசை பறி கொடுத்துவா ஒரு ஞானிகள் தான் கோபிகளும் எனக்கு வந்து ஆஞ்சேயன் போலியோ பிரகலாந்த் போலியோ கோபிகளை போலோ ஞானிகள் கிடைப்பாளா அவளுக்கு நான் என்ன செய்ய முடியும் மற்றவளுக்கு எல்லாம் கேட்டத கொடுத்துடலாம் இவளுக்கு ஒன்றுமே கொடுக்கணும் ஏன்னா அவ அப்படி என்ன அனுபவிக்கிறாளே அந்த ஞானிகளே தன்னை வந்து தங்கிட்ட பக்தி பண்றான் தன்னோட தனக்கு ஒரு பெருமையான நினைக்கிறான் பகவான் அல்ல ஞானிகள் ஞானிஷ பரதபகா ஞானிகள் கூட என்கிட்ட பக்தி பண்றாடா ஞானிகள் பண்ற பக்தி தானே வசத்தி அப்படி அப்பே பட்ட ஆத்மஞ்ஞானியா இருக்கக்கூடிய இவர் இவர் வந்து அப்படி கிருஷ்ணனை பத்தியும் ராமனை பத்தியும் படுறா இல்லையா சிந்தே ரே ஸ்ரீராமம் சந்த் அப்படின்னு அப்படின்னு சொந்தியேலி மமஹிருதயே ஸ்ரீராமகா அப்படின்னு கீர்த்தனை பாடுற அப்படி சொல்லும்போது சொல்ற கேலத்தி மனசே நீ கேளே விளையாடேன் கேலத்தின விளையாடு எதோடு விளையாடணும் ராமனோட விளையாடு கேளத்தி ஸ்ரீராமஹா ஸ்ரீராமனோட ஸ்ரீராம நாமத்திலேயோ ராமனை பத்தியோ ராம குணத்திலேயோ ராமனோட ரூபத்திலே விளையாடேன் கேலத்தி என்கிட்ட நீ வந்து அவனோட ரமிய அப்படின்னு சொல்லி கேலத்தி மம்மஹிருதய ஸ்ரீராமகான்னு சொல்லி சில கீர்த்தனாங்க அப்படியே அருமையான கீர்த்தங்கள் அப்பதான் ரெண்டு பெரியவா பிரார்த்தனை போதேந்திராலும் ஸ்ரீதலையாலும் பிரார்த்தனை பண்ணத்தோடு இந்த கீர்த்தனா நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிது அப்படியே சஞ்சரிச்சு அப்படியே போயின்னு இருக்கா கடைசியில் அவர் வந்து நெருல போய் சித்தி அடைஞ்சாலும் அவரோட கதை இருக்கு இந்த நெருல போய் அவர் சித்தி எல்லாருக்கும் ராஜாக்கெல்லாம் அந்த கதை விட்டு ரொம்ப ஆசைச்சுதான் ஒரு சமயப்படியே நடந்து போகும்போது இவர் அவதூதரா போறார் அப்போ வந்து திருச்சி பக்கத்துல நவாப் வந்து முற்றுகை எடுத்துட்டான் சன் ராணிகளோட கூடாத்துல இருக்கான் அந்த சமயம் இவருக்கு உலக பிரகனையும் தெரியாது சரீர பிரகனே இல்லை அப்புறம் உலக பிரபனையும் கிடையாது இவன போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா வஸ்திரமே இல்லாமல் போகும்போது ராணிகள் எல்லாம் பார்த்து பத பதிச்சு போயிட்டான் பதபதிச்சு போனோடன ராணிகள் பார்த்தோன்னா ஆச்சரியமா போயிடுத்து உடனே நவாபு கிட்ட சொன்னார் நவாபுனா யாராவது நம்ம இடத்துல வந்து வஸ்திரம் இல்லாமல் துணி இல்லாமல் பெண்கள் இருக்கிற இடத்துல போடுறது அப்படின்னு அவன் கண்டிக்க உடனே தன் காவலியாளர் அவன் அவனை கையை வெட்டுங்கடான்னு ஓடி போய் அவர் ஓடி ஓடி வந்து அவர் வலது கையை வெட்டிட்டான் ஓடி வந்து வலது கையை வெட்டினா அது வெட்டின சோடே சோடே தெரியாம அவருக்கு அந்த பிரகனையும் கூட இல்லை வெட்டி தானா யாரோ வெட்டுறான்னு கூட தெரியாம ரத்தம் கொட்டுறது அதோடய நடந்து போயிட்டுருக்கான் அவன் அப்படியே அதுந்து போயிட்டான் உடனே நவாப்ட்ட ஓடி வந்தால் நவாப் ஓடி வந்து அந்த ஓடி வந்து அவர் வந்து பிரார்த்தனை பண்ணி ஐயோ சாமி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் உங்க யாருன்னு தெரியல உங்களை வெட்டுட்டேன் நீங்க வெட்டுன்னு வெளியே தெரியாம நீங்க மாட்டி இப்படி போற சொல்ல அவரை பார்த்து சிரிச்சார் அவர் உடனே என்ன பண்ண புரியல அந்த கையை எடுத்து அந்த கையை இப்படி காமிச்சார் கையை கொண்டுவானு அந்த கையை கொண்டு வான கையை அப்படியே வச்சுருந்தா திருப்பி ஒட்டின்னு எடுத்தோம் வெட்டுப்பட்ட கையில ரத்தம் கொட்டும் போது அந்த வெளியே தெரியாம சரீர பிரச்சனை இல்லாம ஆத்மானத்துல இருக்கிறவர் சரீர பிரச்சனை இல்ல ஆத்மாலயே லட்சி இருக்க தண்டு அவர் போயின்னு திருப்பி வந்து கையை வந்து ஒட்டினும் போது ஆச்சரியப்பட்டு விட்டு அப்பேப்பட்ட ஒரு சித்த புருஷன் எதையும் செய்யக்கூடிய சித்த புருஷனாக வந்து ஆத்மயானி அந்த கடைசியில் அவர் நெரூர்ல போய் சித்தி அடைஞ்சார் நெரூர் கூடிய கஷேத்திரம் கரூர் பக்கத்துல அழகான கஷேத்திரம் அந்த சேத்திரத்தில் சித்தி அடைகிறாங்க அழகா குழி கீழே குழிதோட குழித்தோடு அங்கேருந்து ஒரு சற்றுன்னு வில்வன் தோணித்து அதுக்கு பக்கத்துல ஒரு சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணா அதுக்கப்புறம் இன்னைக்கு கூடிய இடத்துல அவர் சித்தி அடைஞ்சினார் அதனால வந்து இந்த வைகாசி மாதம் சுக்கல பக்ஷம் தசமி தேதி சித்தி அடைஞ்சார் அவருக்கு ப பல பேர் அவர்கிட்ட ஆட்பட்டு எல்லாம் கிட் கூடவே வருவாள் அது சில ஒரு ரெண்டு மூணு ஆத்மார்த்த சிஷியர்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன ஆத்மாத்மா சில பேர் இருந்தா சிஷ்யன் சொல்லக்கூடிய ஆத்மார்த்தமா ஒரு சமத்தன் ரொம்ப பக்தி அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன சொன்னா நீங்க சித்தி அடையும் போது நான் கூடவே உங்ககிட்ட இருக்கணும் நீங்க சித்தி அடையும் போது என்ன வச்சுக்கணும் பக்கத்துல சுவாமிகளே வச்சுக்கணும்னு கேட்டானா அவன் மேலே ஒரு பிரியம் இருந்தது அவருக்கு அதே போல நூறு இன்னொருத்தையே மாதிரி இருக்காங்க நீங்க சித்தி அடையும் போது நான் கூடவே இருக்க உங்களோடய இருக்கணும் கேட்டானான் இவ அப்ப என்ன ஒத்த வந்து மானாமதுரில் இருந்தான் இவர் சித்தி நெருவில் சித்தி அடையும் போது ஒத்த மானாமதில் இருந்தான் அந்த மானாமதுரில் இருக்கும்போது அவனுக்கு நேரம் தன்னோட சூக்ம சரீரத்தை காட்டி சித்தி அடைஞ்சாரான் அதே மாதிரி இன்னொருத்த வந்து கராச்சியில இருந்தான் அப்போ வந்து கராச்சின்னு சொல்லி இந்தியா பாரத தேசத்துல இருந்தது அந்த கராச்சியில இருந்ததுனால கராச்சியில இருக்கிற இடத்துல போய் தன் சரீரத்தோட அந்த சரீரத்தை காட்டி சித்தி அடைஞ்சாரான் அந்த அங்க அங்க ஒரு அவனுக்கு நேரு ஒரு சித்தி அடைஞ்சாறான் அதனால இன்னைக்கும் நேரு தான் பிரதானம் வந்து அவருடைய அதிர்ஷ்டானமா இருந்தா கூட இன்னைக்கும் மானாமதுரில் ஒண்ணும் கராச்சியில ஒன்று அவரோட இல்லை பொதுவாக மகான்களுக்கு வந்து ஜீவன் ஒண்ணு இருக்கு அவன் சூக் அவ எல்லாருக்குமே இருக்கு ஸ்தூலம் சூக்மம் ஜீவன் அதனால இது வந்து ஜீவனோட இங்கே உட்கார்ந்தனால ஜீவ சமாதின்னு சொல்வாள் இங்க நெருல வந்து அப்படியே அவரே சித்தி அடைஞ்சுட்டாள் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தோட அவளுக்கு தரிசனம் கொடுத்து அங்கேயும் நான் சித்தி ஏன்னா இவள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டா அவா மேல ஒரு அவ அந்த பிரார்த்தனைக்கு எனக்கு அவ ரெண்டு பேருக்கு அவ நாங்க நீங்க இந்த சித்தி அடையும் போது நாங்கள் கூட இருக்கணும் உங்களோட அப்படிங்க பிரார்த்தனை ஏன்னா சித்தி அடைவதை பார்க்க ரொம்ப விசேஷம் மகான்கள் சித்தி அடைகிற பார்க்கறதுனால ரொம்ப விசேஷம் அதனால ஆசைப்பட்ட அவள் அந்த ரெண்டு பக்தா்களுக்காமே அந்த ரெண்டு பேருக்குமாவே ஒன்னு மானாவதல ஒன்று கராச்சி அது ஒரு பிரதானமா நம்ம சொல்ற வழக்கம் இல்லை இது பண்ணான்னு இன்னைக்கு இருக்க வாழா ஆனால் முக்கியமான அதிர்ஷ்டான இன்னைக்கு இருக்கக்கூடிய பாக்குறோம் அப்போ இப்படி சதாசிவ பிரம்மாந்திரோட ஆராதனை சமயமா இருந்தாலும் அது அணுகக்கூடிய பாக்கியம் சதாசிவ பிரம்மா பிரம்மேந்திரோட அனுகுரத்தினாலே கிடைச்சது சீதாராமன் கிருப்பியாலே கிடைச்சது குருநாதர் அனுகுரத்தான கிடைச்சது ஸ்ரீராமாத்மனச मानस संचर रे मानस मानसञ्चर रे ब्रह्मणि मानसञ्चर रे ब्रह्मणि मानसञ्चर रे ब्रह्मणि मानस संचर She keeps 你妈

你们。